தற்போதைய குரூப் ஒன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேர்வுகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் நான். அந்த படிக்கிற மெத்தடை வந்து மாற்ற முயற்சிக்கணும். நம்மளுடைய எந்தெந்த விஷயம் நம்மளை மறக்குது, எதாவது மறக்கடிக்க செய்யுது, நீ வந்து அதாவது என்ன தனித்திரு விழித்திரு பொறுத்திரு, அது எல்லாமே எதற்காக அப்படின்னா கம்ப்யூட்டர் தவிர வேற யாராலையுமே ஒரே சப்ஜெக்டை ஒரே நாள் தொடர்ந்து படிக்க முடியாது. அப்போ படித்தல், படித்தலுக்கு பின் மதிப்பீடல், மதிப்பீடலுக்கு அப்புறம் ஒப்பீடல், ஒப்பீடலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே எப்படி படிப்பா ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் போடும்போது 2011 நான் சீரியஸாக படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். டைம் டேபிள் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2011 அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் வந்து என்னுடைய பெயர் வந்து மு கலைவாணி. நான் இப்போது துணை ஆட்சியர் பதவியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெட் எக்ஸாம் என்ற டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல தொடங்கி தற்போதைய குரூப் ஒன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 தேர்வுகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் நான். என்னுடைய வந்து திட்டமிடல் படிப்பு இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அந்த மொபைல் கம்யூனிகேஷனோ நமக்கான வந்து வாய்ப்புகளோ இல்லாத காலம், அதாவது 2011 வந்து நான் என்னுடைய இதை ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கூட 2012 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் டேரெக்டாக டிஎன்பிசி ஆஃபீஸ் போய் தான் நான் அப்ளை பண்ணினேன். அந்த இடத்துலேருந்து தொடங்கி இன்றைக்குரிய எவால்வேஷன் வரைக்குமே நான் பார்த்துட்டேன். இதில் என்னுடைய ஸ்டடி பிளான் எப்படின்னா நான் வந்து நம்பினது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து அதிகமாக நம்புவேன். 2011 வந்து அப்போ இருந்த புக்கை நான் படிச்சுட்டு போகும்போது 2012 வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் புக்ஸுங்கிறதுல வந்துச்சு. எனக்கு சமச்சீர் புக்ஸுங்கிறது ஒன்று வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த டைமில். ஆனாலும் 2012 நடந்த குரூப் 4 குரூப் 2 டெட் மூணுலேயுமே கிளியர் பண்ணேன். அப்போ சமச்சீர் புக்கில் இருக்க அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அது சமச்சீர் புக்கோ இல்லை சிபிஎஸ்இ புக்கோ இல்லை எந்த புக்கோ, பட் ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் கொஷின் வருது. நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சுட்டு போனோம். இப்போ இருக்கிற மாதிரி இந்த சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் நான் அப்போ படிக்கல. அப்போ ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு போனோம். அதுவும் பழைய புக்கை படிச்சுட்டு போய் நம்ம மூணு எக்ஸாம் ஒரே வருஷம் கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை நான் நல்லா பிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்களான்னு கேட்டால் நான் தோல்வி அடைஞ்சேன். எப்படின்னா வந்து அதாவது அப்போ வாய்ப்புகள் எப்படி வந்து குறைவாக இருந்துச்சோ அதே மாதிரி வந்து வினாத்தாள் வந்து ஈஸியாக இருந்தது. தமிழெல்லாம் பார்த்திங்கன்னா நானே ஒன்றுமே படிக்கல, டேரெக்டாக போய் எழுந்தேன். 97 கொஸ்டின் அடித்தேன். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் இருந்தது. அப்போ வந்து நான் படிக்காமல் போய் எழுதுனதில் வந்து பார்த்திங்கன்னா 45-55 வந்துச்சு. ஆனால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 190-175 அப்போ இருந்தது கொஸ்டின்ஸ். ஏன்னா கொஸ்டின் ஈஸியாக இருந்தனால அந்த அளவுக்கு அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் 2011 நான் சீரியஸாக படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். டைம் டேபிள் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும்னா 2011 ஆரம்பித்து இப்போ 2022 ப்ரிப்பரேஷன் வரைக்குமே நான் என்னை சக போட்டியாளராகத்தான் நினைப்பேன். இதற்கு முன்னாடி நம்ம இத்தனை எக்ஸாமில் தேர்வில் பாஸ் பண்ணமேங்கிற அந்த ஒரு விஷயத்தை தூக்கி என் தலையில் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக ஜெயிச்சிட்டோங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக எந்த விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக மாட்டீங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் போடும்போது நான் புதுசாக ஒவ்வொரு தடவையும் வந்து சிலபஸை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி சிலபஸை டவுன்லோட் பண்ணி அந்த விஷயத்தை படித்து அதாவது 6th ஆரம்பித்த வரைக்கும் +2 வரைக்கும் 2 நாள் டைம் இதுக்கு. அதாவது வந்து நான் எப்பவுமே எப்படி படிப்பேனா சயின்ஸு சோஷியல் தமிழ் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஒரே நாளில் மூணு சப்ஜெக்டை மிக்ஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டை யாராலையுமே கம்ப்யூட்டர் தவிர வேறு யாராலையுமே ஒரே சப்ஜெக்டை ஒரே நாள் தொடர்ந்து படிக்க முடியாது. அப்போ மூணு சப்ஜெக்டையும் சேர்ந்து படிக்கும்போது நான் எனக்கு என்னமோ அந்த கலவை சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக வந்து ஒரு மிக்சிங்காக கிடைக்கும்போது அது நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணிக்குவேனா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். சண்டேக்குள்ளே இத்தனை முடிச்சிடணுங்கிற ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 3 இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு அந்த 3 இருக்கும். அந்த 3 என்ன பண்ணுவேன்னா ஏற்கனவே படிச்சிருந்தா கூட 2 டைம் டேபிள் போடுவேன். 2 டைம் டேபிள் போட்டு 3rd என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்லையா அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை அடித்து பார்ப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து கொஸ்டின் பேங்காகவும் விற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெட்லேயும் கிடைக்குது. அதே மாதிரி நிறைய டிஎன்பிசி இன்ஸ்டியூட்டோட கொஸ்டினை டெய்லியும் 2-3 கொஸ்டின் அடித்து பார்ப்பேன். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்லாம் பண்ண முடியாது. பிகினர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை 2 கவர் பண்ணணும். 3rd தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை போடணும். நான் வந்து ஆல்ரெடி 10 படித்தனால என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் 2-3 கொஸ்டின் எந்த இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2-3 கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிப்பேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா
100 கொஸ்டின்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து அந்த இப்போ கூட வந்து டிஎன்பிஏல போலீஸ் அகாடமியில் இருக்கும்போது காலையில் 4:30 ஆரம்பித்து ஈவினிங் 7 வரைக்கும் ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஒர்க் அண்ட் மென்டல் ஒர்க் இருக்கும். 7 மேலே நம்ம ட்ரெஸ்ஸை துவச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்காரும்போது 9 ஆயிரும். 9 ஆனாலும் சரி, அந்த 5 நான் ஃபுல்லாக வந்து அந்த கொஷின்ஸை வந்து இதில் கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுப்பேன். அதை டெய்லியும் அடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அதாவது இது ஒரு வேலை எப்படியோ நம்மளோட ஃபிசிக்கல் ஒர்க் எப்படியோ அதே மாதிரி இந்த கொஷின் அடிக்கிறது படிக்கிறதுங்கிறது என்னோடய வேலையாக தான் நினச்சிப்பேன். அது எனக்கான வந்து கடமை. அந்த கடமையை பண்ணலைன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுப்பேன். அந்த 2-3 கொஸ்டின் பேப்பர் அடிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 1997 ப்ரீவியஸ் கொஸ்டின், கிட்டத்தட்ட 2022 எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அத்தனை கொஸ்டின்ஸுமே படிச்சுடுவேன். படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 4 இருந்ததுன்னா 4 என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்விக்கு எந்த மாதிரியான விடை இருக்குது, அந்த விடையை தவிர என்னென்ன மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து படித்து ஃபுல்லாக முடிச்சு வச்சுக்குவேன். அப்படி பண்ணினா தான் உங்களால் வந்து இப்போ சிலபஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம படிக்கிறோம் ஓகே, படித்ததை மதிப்பீடு பண்ணணும், அதுக்கு தான் கேள்வித்தாள். அந்த மதிப்பீடு பண்ணதை மற்றவங்களோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன கிஃப்டடாக இருக்குது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்செல்லாம் வைக்கிறாங்க. அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்செல்லாம் நீங்கள் எத்தனாவது ரேங்க் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு வந்து தமிழ்நாட்டு லெவலில் நம்ம எத்தனாவது ரேங்க் எடுக்கிறது முதற்கொண்டு வந்திருக்கு. பட் அதெல்லாம் நான் போட்டு பார்த்ததில்ல, எனக்கு தெரியும் 200 கொஸ்டினுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்போ நம்ம இவ்வளோ மார்க் தான் எடுத்துக்கிறோம்னா அப்போ நம்ம இன்னும் நல்லா படிக்கல, இன்னும் எவ்வளோ முடிக்கணும். அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நான் ஒரு 50 எடுக்கிறேன், இன்னொருத்தவங்க வந்து 80 எடுக்கிறாங்க, அவங்க தான் வந்து அந்த இன்ஸ்டியூட்லேயே டாப்பர்னு வச்சுப்போம். அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் 50 எடுத்துருக்குறேன்னா அடுத்த தேர்வு தாளில் நான் 52-55 வர்றேன்னா அப்போ நான் முன்னேறிக்கிறேன். இதே அந்த பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு 80 எடுத்த பொண்ணு 75 வந்திருக்கா, அப்போ அந்த பொண்ணு 5 பின்னாடி வந்திருக்கு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். உங்களோட தான் உங்களை ஒப்பிட்டுக்கணுமே தவிர முதல் மதிப்பெண் எடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டுட்டு அவங்க உங்களோட தரத்தை நீங்கள் குறைச்சிக்கக்கூடாது. என்னென்னா அவங்களுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கு மறுக்கப்படலாம், அதுக்குன்னு இந்த வாய்ப்பை காரணங்க அமைச்சு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களோட வாய்ப்புகள்லேருந்து உங்களை கொஞ்சமாக உறுதியாக்கி நீங்கள் மேலே வரக்க கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் வந்துட முடியும். ஏன்னா நீங்கள் எப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து உங்களுடைய பேப்பரில் நீங்கள் எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் வெற்றிக்கான ஒரு பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த நடையை நிறுத்தக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்துட முடியும். ஸோ படித்தலுக்கு பின் மதிப்பீடல், மதிப்பீடலுக்கு அப்புறம் ஒப்பீடல், ஒப்பீடலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி படித்ததை திருப்புதலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தேர்வு. அந்த தேர்வு இந்த 2 ஒரு விஷயத்தை ஒரே லெசனாக 2 படிச்சிட்டோன்னா திருப்பி தேர்வு எழுதும்போது மதிப்பெண் குறைஞ்சதுன்னா எதனால் தவறு பண்ணிக்கிறோன்னு சொல்லி நம்மளுடைய தவறை நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணணும். அந்த படிக்கிற மெத்தடை வந்து மாற்ற முயற்சிக்கணும். நம்மளுடைய எந்தெந்த விஷயம் நம்மளை மறக்குது, எதாவது மறக்கடிக்க செய்யுது, ஒரு மொபைல், நீங்கள் சமூக ஊடகங்களில் அதிகமாக நீங்கள் வந்து உள்ளே மூழ்கி போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இல்லை என்னென்னமோ ஆப்புங்க இருக்குது, இன்ஸ்டாகிராமு, இதிலெல்லாம் நீங்கள் மூழ்கி போகிறீங்களா, என்றைக்குமே சமூக ஊடகங்கள் உங்களை வைரலாக பேச ஒரு நிலைமை நீங்கள் உருவாக்கவே முடியாது. மற்றவங்க வந்து வைரலாக இருக்கிற விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமே தவிர உங்களே வந்து ஒரு யாருமே வந்து போர்ட்டல் லெவலுக்கு நீங்கள் கொண்டு வர முடியாது. நான் என்ன தெரியுமா நினைப்பேன், ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆனால் இல்லை ஏதோ ஒரு படமோ இல்லை ஏதோ சீரியலோ என்னால் பார்க்க முடியலன்னா என்ன ஒரே ஒரு விஷயம் நினச்சிக்குவேன் அப்படின்னா இந்த படத்தை என்னோட போட்டியாளன் இவன் இப்போ பார்க்குறான், நீ வந்து அதாவது என்ன தனித்திரு விழித்திரு பொறுத்திரு அது எல்லாமே எதற்காக அப்படின்னா சிங்கம் அப்படி தான் இருக்கும், அந்த சிங்கமாக தான் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த ஏதோ ஒன்று எப்போ கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற சாதாரண விலங்க எனக்கு இருக்க முடியலை. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு பெரிதாக அதாவது என்ன இவங்களாம் சாதாரணமாக இருக்கிறவங்க நம்ம அந்த இப்போ நான் இப்போ எப்படி சொல்லணும் இன்னும் பெருமையாக கூட சொல்லிக்கிறேன், ஒரு ஆர்டிஓ ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் வந்து அந்த தேட்டருடைய அப்ரூவல் அத்தாரிட்டியை கொடுக்கணும். இப்போ நீங்கள் அதே தேட்டரில் எங்க கூட நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்க, பட் அதே தியேட்டருக்கு அடுத்த வருஷம் நான் ஆர்டிஓவாக போய் அப்ரூவல் கொடுப்பேன். அப்போ எது வெற்றி? என்னுடைய சில விஷயங்கள், நான் இழந்த விஷயங்கள் எனக்கு மாபெரும் வெற்றியாக பின்னாடி வரும், அதை நான் வந்து மனசில் நினச்சிக்குவேன். நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கோங்கப்பா, நான் அப்புறம் அனுபவிச்சுக்கிறேன். வாழ்க்கையாகட்டும் எந்த விஷயமாகட்டும்
போராடி தான் நம்ம பண்ணணும், போராடி தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ வாழ்க்கையும் உள்ள போராடி தான் ஆகணும். நம்மளால் வந்து பிறப்பை மாற்ற முடியாது, இறப்பை மாற்ற முடியாது, ஆனால் நடுவில் இருக்கிற வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரியும் சரி, நம்மளாலையும் ஃபுல்லாகவே மாற்றி நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களோட தலைமுறையை நம்மளால் மாற்ற முடியும். அதற்கு தேவை உங்களுடைய முயற்சி தான். இந்த 3 மாதமும் 4 மாத முயற்சியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசுக்கும் உங்களுடைய தலைமுறையோட ஆயுசுக்கும் எல்லாருமே நல்லா இருப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2011 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிலபஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் டெய்லியும் வாசிக்க மாட்டேன், நியூஸ் கேட்கறதோட சரி. அதாவது வந்து பொழுதுபோக்கு சம்மந்தமான இது செய்தித்தாள் படிக்கிறதோட சரியே தவிர, இந்த செய்தித்தாள் வந்து எது வந்து நமக்கு கண்டென்ட் ஓரியண்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தித்தாள் வந்து நான் படிக்க மாட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன தவறுகள் செய்தேங்கிறத சொல்லிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து அந்த எந்த இதுலேருந்து எது கவர் ஆகுதுங்கிறது தெரியாது. ஃபுல்லாகவே 10-ஆம் 9-ஆம் வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் யார் எந்த மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அந்த மெட்டீரியல் நமக்கு ஒரு வேளை ஈஸியாக கிடைச்சதுங்கிற பட்சத்தில் அந்த மெட்டீரியல் எடுத்து நான் வாங்கினேன். அந்த மாதிரி தான் நான் போயிட்டுருந்தேன். அதே மாதிரி எக்ஸாம்னா உங்களை மாதிரியே தான், எக்ஸாமுக்கு அந்த முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி பயங்கர பயத்தோட படிப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிற குடும்ப சுமையினாலும் சரி, இல்லை ஏதாவது பொருளாதார பிரச்சனைனாலும் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காலம் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து படித்தேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் வந்து ரீச் பண்ண முடியுது, ஆனால் நான் எந்த விஷயத்தை நினச்சேனோ அந்த விஷயத்தை போய் ரீச் பண்ண முடியல. அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு அந்த ஓராண்டு காலத்துக்குள்ளே நான் மறுபடியும் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது தொடர்ச்சியான முறையான கரெக்டான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு பார்த்தேன். அதுக்கு தான் இந்த சிலபஸ்ங்கிற ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். திருப்பி திருப்பி என்னுடைய இன்டர்வியூ முழுவதுமே நான் சிலபஸ்ங்கிற வார்த்தை சொல்கிறது காரணம் அதுதான். சிலபஸை தாண்டி க்வெஸ்சன் வராது, அப்படி வந்தால் கூட நம்மளால் கிளைம் பண்ணி நம்மளால் அந்த மதிப்பெண் வாங்க முடியும். அதனால் சிலபஸை ஃபஸ்ட்டு வாசிக்க ஆரம்பித்தேன், டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்க ஆரம்பித்தேன், நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நோட்ஸ் எடுத்தாலும் அந்த நியூஸ் பேப்பர் நோட்ஸ்னால படிக்க முடியுதோ படிக்க முடியோ, நான் நோட்ஸ் எடுத்த அந்த விஷயமே என் மைண்டில் அப்படியே இருக்கும். அந்த பாயிண்ட்லாம் திருப்பி நான் போட்டு பாக்ஸில் போட்டு எழுதுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கெல்லாம் வந்து மார்க் நல்லா குறையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சயின்ஸ்லாம் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் சயின்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும், விதியாகட்டும் இல்லை வந்து ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும் எல்லாமே அதில் தான் வருது அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து திருப்பி திருப்பி ரீகால் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இலக்கண பகுதியை நல்லா மைண்டில் ஏற்றிட்டேன். அதே மாதிரி இந்த செய்யுள் ஆசிரியர்களுடைய கதை, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை குறிப்ப கதை மாதிரி எழுதி தனியாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். இலக்கண குறிப்புனா இலக்கண குறிப்புக்கு தனி பேஜ், அதே பகுபத உறுப்பு இலக்கணம்னா அதுக்கு தனியாக ஒரு 4 பக்கம், இந்த மாதிரி 6 to 10 இருக்கிறது எல்லாத்தையுமே கிளாசிஃபிகேஷன் பண்ணி அதில் வினைத்தொகைனா ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். தமிழில் 1 மார்க் வடிவத்தில் எழுத ஆரம்பித்தேன். இது எல்லாமே நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிச்சு, ஓ நம்ம நல்லா இப்படி படிக்கணும் இப்படி படிக்கணுங்கிற விஷயம். அப்புறம் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அப்புறம் தான் நான் வந்து வெற்றி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தேர்வுகள் தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்விகளிலிருந்து நான் வெற்றியை வந்து ஒரு விஷயம் பிடிச்ச உடனேமே அப்போ இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் தொடர்ந்து வெற்றிக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக தொடர் வெற்றி தான் ப்ரிலிமினரி எக்ஸாம். நான் அதுக்கப்புறம் தோத்ததே கிடையாது, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கேன்.